سارے عالم بکھری امت ایک جسم کے اعضاء کی طرح ہے۔ مسلمان اگر کسی ملک میں نماز چھوڑنے والے کی نماز کے چھوڑنے سے متاثر نہیں ہو رہا ہے تو سمجھ لو کہ امت کی اجتماعیت ٹوٹ چکی ہے۔ ماشاءاللہ اللہ قبول سیونا اللہ تعالی نمڈے فرضان سنتان اللہ عمل ہلے اللہ ایٹر کلونا نرکم آندرنگ அப்படி அப்படியே நெருங்கி உட்கார்ந்து கொள்ளும் கணவான்களே பெரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அற்புதமான முறையில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தன்னுடைய ஆற்றல்களை வெளியாக்கி கொண்டிருக்கிறான். அதில் மிகப்பெரிய ஒரு பாக்கியமான ஒரு விஷயம், இத்தகைய மஜ்லிஸில் பல ஆயிரக்கணக்கான பேரை அல்லாஹ் தஆலா ஒன்று சேர்ப்பது, இது அவனுடைய குதிரத்தை கொண்டு நடக்கின்றது. எந்த விதமான விளம்பரம், எந்த விதமான பேனர், எங்கே ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியான முறையில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுவது, இது மனிதனுடைய ஆற்றலால் உள்ளதல்ல, அல்லாஹ்வினுடைய குதிரத்தை கொண்டு நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. வரக்கூடிய மக்கள் எல்லோரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிரியப்படுகின்றான், அன்பு கொள்ளுகின்றான். அவனுடைய நேசத்திற்குரியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இறை நேசர்கள் என்பதாக மரணித்தவர்களை பற்றி நாம் பேசுகின்றோம், விமர்சிக்கின்றோம். ஆனால் உயிரோடு ஹயாத்தாக இருக்கக்கூடிய இறை நேச செல்வர்கள் யார் என்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய அடியார்களாக அல்லாஹ்வினுடைய பிரியத்திற்காக வேண்டி ஒன்று கூடக்கூடியவர்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஹதீத குதுசியில அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய விஷயம், வஜபத் முஹப்பத்தி என்னுடைய முஹப்பத் அவர்கள் மீது வாஜிபாக ஆகிவிட்டது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய முஹப்பத் என்பது என்ன? அதுதான் அல்லாஹ்வுக்கு பிரியமான நல்லடியார்களில் ஒருவராக நாம் ஆகுவது. இத்தகைய நிலையில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மை பார்த்து, என்னுடைய முஹப்பத் அவர்கள் மீது வாஜிபாகிவிட்டது, யார் விதமாக எனக்காக வேண்டி பிரியம் வைக்கிறார்களோ, எனக்காக ஒருவருக்கொருவர் சந்திக்கின்றார்களோ, எனக்காக ஒரு இடத்தில் ஒன்று சேர்ந்து அமர்கிறார்களோ, இத்தகைய மூன்று விதமான கூட்டத்தார் மீது என்னுடைய மஹபத் வாஜிபாகிவிட்டது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மை அத்தகைய நல்லடியார்களில் சேர்த்து வைப்பானாக. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் இருக்கின்றது என்றாலும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த குறைகளை எல்லாம் மன்னித்து மறைத்து விட்டான். அந்த குறைகள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா மறைத்து அழித்து விட்டான். அதற்கு பகரமாக, ஒவ்வொரு பாவத்திற்கு பகரமாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நன்மைகளை எழுதிவிட்டான். இத்தகைய ஒரு மாபெரும் பரக்கத்தான ஒரு மஜ்லிஸாக இருந்து கொண்டிருக்கிறது. தீனுடைய எல்லா வாழ்க்கையும் நம்மிடத்தில் வருவதற்காக வேண்டி ஒரு முன்மாதிரியான ஒரு மஜ்லிஸாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இத்தகைய நிலையில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம் அனைவரையும் கபூல் செய்து ஸ்திரத்தன்மையோடு இறுதி மூச்சு வரைக்கும் தீனில் நிலைத்திருக்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. கொஞ்சம் நெருங்கி உட்கார்ந்து கொள்ளுங்க. இந்த இடவெளியில கேப் பாருங்க, நடு பாகத்துல இடவெளி இருக்கு. அப்படியே எழுந்திருச்சு நடந்து வாங்க, நடந்து வந்து பூர்த்தி பண்ணி கொள்ளுங்க. இடைவெளி இல்லாம உட்கார்ந்து கொள்ளுங்க, நெருக்கமாக அமர்ந்து கொள்ளுங்க. மிக முக்கியமான சுன்னத் என்பது என்னன்னு சொன்னா, நெருங்கி அமர்வுதல் என்பது மிக முக்கியமான சுன்னத். எந்த அளவிற்கு கேட்கக்கூடிய தன்மை நம்மிடத்தில் இருக்குமோ, அந்த அளவிற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான். அமல் செய்வதற்கும் அல்லாஹ்வினுடைய தௌஃபீக் வேண்டும். அதற்காக வேண்டிய நாம் கேட்கக்கூடிய முறையை சுன்னத்தான முறையில் முழுமையாக ஆக்க வேண்டும். வாங்க நெருங்கி அமர்ந்து கொள்ளுங்க. நிக்காஹுடைய மாப்பிள்ளையும் பெண்ணுடைய வலியும் வக்கீலும் மேடைக்கு வந்துருங்க. கல்யாண நிக்காஹ் செய்யக்கூடிய மாப்பிள்ளையும்
அதே போன்று பெண்ணுக்கு உரியவர்கள் உடையக்காரர்கள் பெண்ணுடைய வழி வக்கீலாக இருக்கக்கூடியவர்களும் மேடைக்கு வந்தார்கள். بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم اما بعد قال الله تبارك وتعالى في كلام المجيد ما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا அன்பார்ந்த சகோதரர்களே நண்பர்களே தயவு செய்து நின்று கொண்டிருக்கக்கூடியவங்க நடமாடி கொண்டிருக்கக்கூடியவங்க அமைதியாக உட்காருங்க. புனிதமான இந்த மஜ்லிஸை கண்ணியப்படுத்தக்கூடிய அந்த பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்துள்வானாக. தாவூத் தப்லீகுடைய இந்த மேலான உழைப்பின் நோக்கம் என்னன்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹுடைய கட்டளைகளை நபியுடைய வழிமுறை பிரகாரம் எல்லா விஷயங்களையும் செயல்படுத்துவது, அமைத்துக் கொள்வது, இதுதான் நம்முடைய இந்த தாவூத்துல மேலான நோக்கத்தின் அடிப்படையாக இருக்கின்றது. தீன் என்பது அல்லாஹ்வுடைய ஷரியத், அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு பேர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த சுன்னத்தான வழிமுறைகளுக்கு பேர். அந்த சுன்னத்தான விஷயங்கள் வெறும் வணக்க வழிபாடுகள்ல மட்டுமல்ல, நம்முடைய அன்றாட வாழ்க்கையின் எல்லா பழக்க வழக்கங்களிலும் எல்லா தேவைகளையும் எப்படி செயல்படுத்துவது என்பதை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார். பெரியார்கள் அதனாலதான் சொல்லுவாங்க, ஆதாத்கு இபாதத் பனாவ், மனித பழக்க வழக்கங்கள், மனித தேவைகள், நிக்காஹ் என்பதும் ஒரு தேவைதான், சாப்பிடுவது என்பது நம்முடைய தேவை, இது மாதிரி நம்ம அநேக தேவைகளையும் பழக்க வழக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில தினந்தோறும் கடைபிடிக்கின்றோமே, இதெல்லாம் ஆதார். ஆதாத்கு இபாதத் பனார், பழக்க வழக்கங்களை கூட வணக்கமாக்குங்கள். நான் சா சொல்லும் அது அழகா நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். இப்ப பழக்க வழக்கங்களை வணக்கமாக்கும் கவனமும் பொறுப்புணர்வு இல்லைன்னு சொன்னா, நம்முடைய மறதியின் காரணமாக, நம்முடைய ஏமாலித்தனத்தின் காரணமாக எத்தனையோ பாக்கியங்களை நாம் இழந்து விடுகின்றோம். ஹஜ்ரத் மௌலானா இல்யாஸ் ரஹ்மத்துல்லாஹி ரொம்ப கவலைப்பட்டு சொல்றாங்க, இந்த உம்மத்துடைய கஃபலத், மறதியை என்னென்று சொல்வது, சின்ன கவனத்தினால, சின்ன ஒரு கவனம் செலுத்துவதனால எத்தனையோ அல்லாஹ்வுடைய அபரிமிதமான நன்மைகளை அடைந்து கொள்ளலாம். ஆனால் அந்த வாய்ப்புகளை அன்றாட வாழ்க்கையில பல சந்தர்ப்பங்களை அப்படியே கவனக்குறைவாக விட்டு விடுகின்றார்கள், தவறு விட்டு விடுகின்றார்கள், பாக்கியத்தை இழந்து விடுகின்றார்கள். உதாரணமாக, தொழுகை என்பது நமக்கு வணக்கம், அந்த வணக்கத்திற்கு ஒது செய்வது என்பது ஒரு கடமையாகவும் நிபந்தனையாக வைக்கப்பட்டிருக்கு ஷரியத்தில். ஒது இல்லாம தொழுக கூடாது. லா சலாத் லிமன் லா உது அலஹு, ஒது செய்யாதவனுடைய தொழுகை கூடாது. ஒது சரியா செய்யணும். ஒது என்பது தனி வணக்கம் அல்ல, தொழுகைதான் வணக்கம். தொழுகை என்ற வணக்கத்திற்கு ஒரு நிபந்தனையாக, ஒரு கட்டாயமாக சொல்லப்பட்ட ஒரு வழிமுறை இருக்கின்றது, ஒது செய்தல். அது ஒரு தேவை. ஆனா அதை எவ்வளவு அதுல நம்ம கவனக்குறைவின் காரணமாக நம்ம நன்மைகளை இழந்துடுறோம்னு சொன்னா, மௌலானா இல்யாஸ் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, ஒது செய்வதற்கு எவ்வளவு நன்மைகள் இருக்குது. ஹதீஸ்ல வந்திருக்கின்றது, ஒருவர் இஹ்லாசான முறையில முழு கவனத்தோடு ஒதுச்சுகின்றார் என்று சொன்னால், அவருடைய முகத்தை கழுகும் போது முகத்திலிருந்து வடியும் துளிகளோடு அவர் முகத்தில் செய்த கண்ணால், வாயினால், மூக்கினால், அவருடைய செவினால் செய்த அத்துணை பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றது. அந்த துளிகளோடு, ஒதுவின் துளிகளோடு முகத்தில் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுகின்றது. நம்ம இதை நினைச்சு ஒது செய்யறோமா?
உதவி செய்யறதில்லை. கையினால் கையை கழுவும் போது, கை கழுவுவது ஒரு கடமை, கையை கழுவும் போது அதனுடைய கடைசி துளிகளோடு கையினால் செய்யப்பட்ட நிகழ்ந்த பாவங்களால் அல்லாஹ் மன்னி சர்றான். உதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். தலைக்கு மசாஜ் செய்யறோம், கால்களை கழுகிறோம், இந்த உறுப்புகள் நான் நிகழ்ந்த பாவத்தை ஒது செய்யும் போது இந்த பாவம் கழுகப்படுவதற்காக உள்ளது என்று நினைத்தோம்னு சொன்னா, அப்ப வந்து ஒது செய்யற ஒரு அமல் மூலமா நம்முடைய பாவங்கள், ஏகப்பட்ட பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. அவர் தன்னுடைய வீட்டில் ஒது செய்து விட்டு பிறகு பள்ளியை நோக்கி நடந்து செல்கின்றார் என்று சொன்னால், ஒவ்வொரு அடிக்கும் ஒரு பாவம் மன்னிக்கப்படுகின்றது, ஒரு நன்மை எழுதப்படுகின்றது, ஒரு பதவி உயர்த்தப்படுகின்றது. இன்னும் தொழுகல, தொழுக ஆரம்பிக்கல. தொழுகை என்பது வணக்கம். வணக்கத்துக்கு ஒரு உதவியாக, வணக்கத்துக்கு ஒரு நிபந்தனையாக இருக்கக்கூடிய ஒது செய்தல் என்பதில் இவ்வளவு அல்லாஹுத்தால நன்மைகளை வச்சிருக்கிறான். அதன் விசுவாசம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறாங்க. ஆனா நம்முடைய துரதிருஷ்டம் என்னன்னு சொன்னா, நம்ம தீனுடைய உழைப்பு செய்யாதனால நம்முடைய வாழ்க்கையை சுன்னத்தான முறையில சரியத்தின் அடிப்படையில் ஆக்கிக்கொள்ளணுங்கிற கவலை இல்லாதன் காரணமாக ஒதுவை ஏனோ தானோன்னு சொல்றோம். ஒதுவை அப்படியே ஒரு ஏதோ முகம் கை கழுகிறதுங்கிற இதாக நினைச்சுதான் நம்ம செய்யறோம். இந்த கை கால்கள் கழுவுவதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் அபரிமிதமாக மன்னிக்கப்படுகின்றதே என்பது இல்லை. அப்படி ஒதுவில கப்பலத்தின் காரணமாக நம்முடைய தொழுகை என்ன ஆயிருது? ஆட்டோமேட்டிக்கா தொழுகை ஆயிருது. எப்படிங்க, எப்படி சைக்கிள் பெடலை மிடித்து நம்ம தள்ளிவிட்டோம்னு சொன்னா அது வாட்டி ஓடிட்டு இருக்குது. அது மாதிரி தொழுகை ஆரம்பிச்சிட்டோம், நம்ம என்ன தொழுகிறோம், எப்படி தொழுகிறோம், என்ன தொழுகையில என்ன கைப்பியத்தோடு என்ன பண்புகளோடு இருக்கணுங்கிற நம்ம உணர்வு நமக்கு வர்றதில்லை. அப்பா நம்முடைய வணக்க வழிபாடுகளை ஆதாத்து இபாதத் பனாம்னு சொன்னான். நம்முடைய வணக்க வழிபாடுகளை இபாதத் ஆக்குவதற்கு முதல்ல அல்லாஹ்வுடைய ஷரியத்துரி சட்டத்தை நம்ம விளங்கணும். பிறகு அதை நபிசரதாசன் செய்து காட்டி தந்த சக்கல் பிரகாரம், நபிசாசன் காட்டி தந்த சுன்னத்து பிரகாரம் அதை நிறைவேற்ற வேண்டும். இப்படி நம்ம வாழ்க்கையின் எல்லா விஷயங்களையும் நம்முடைய தாவத்துடைய அமலும் சுன்னத்தின்படி, சுன்னத்து தாவத், நம்முடைய இபாதத்து இவா சுன்னத்தின்படி, சுன்னத்த இபாதத், நம்முடைய அன்றாட பழக்க வழக்கங்கள் சுன்னத்தின்படி, சுன்னத்த ஆதத். நம்முடைய பெரியார் இதை வலியுறுத்தி திருப்பி திருப்பி சொல்றான், தாவத்துடைய வேலை செய்து செய்து நம்முடைய தாவத்துடைய வேலை சுன்னத்தின் அடிப்படையில், நம்முடைய வணக்க வழிபாடுகள் சுன்னத்தின் அடிப்படையில், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் மேற்கொள்ளக்கூடிய பழக்க வழக்கங்கள் சுன்னத்தின் அடிப்படையில், அது வந்துருச்சுன்னு சொன்னா மாபெரும் வெற்றி, அது கிடைச்சிருச்சுன்னு சொன்னா அல்லாஹால பெரிய நமக்கு பாக்கியத்தை வச்சிருக்கிறான். நம்முடைய பெரியார் சொன்னாங்க, சுன்னத்துல என்ன ஹயர் இருக்குது, எவ்வளவு பெரிய பவர் இருக்குது, எவ்வளவு ஹிதாயத் இருக்குதுன்னு சொன்னா, சுன்னத்தின்படி செய்வதில் அல்லாஹ் ஏகப்பட்ட பரக்கத்தை வச்சிருக்கிறான். உதாரணமா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆதம் உன் நிக்காஹி பரக்கத்தன் ஐசுருஹா மௌனத்தன், நிக்காஹில பயங்கரமான பிரம்மாண்டமான பரக்கத். ஆதம்ங்கிற வார்த்தை அரபியில உபயோகிச்சிருக்கிறாங்களே, அதிகம்னு சொன்னா பத்தாது, அதிகத்துக்கு வேற வார்த்தை இருக்குது, அதிகமான பரக்கத், அதிக எண்ணிக்கையின் அடிப்படையிலும் அளவின் அடிப்படையிலும் மதிப்பீட்டின் அடிப்படையிலையும் பயங்கரமான கணிக்க முடியாத ஏராளமான பரக்கத் அல்லாஹால நிக்காஹில வச்சிருக்கிறான். ஆனா எந்த நிக்கா, சிரமம் இல்லாத, டென்ஷன் படாத, வீண் செலவுகள் இல்லாத, சுன்னத்தான முறையில, அதை எப்படின்னு நபிசாசன் காட்டி தந்துட்டான். சுன்னத்தான முறையில ஐசருஹா மௌனத்தன், மாதக்கணக்கா நிக்காஹின் பேர்ல நம்ம வந்து சிரமம் எடுத்துக்கிறோம். காசு பண்ண மட்டுமல்ல, நம்ம சிந்திக்கிறதும், நம்ம பிளான் பண்றதும், நம்ம திட்டமிடுறதும், நம்ம அதுக்காக ஓடி ஆடுறதும், அதுக்காக நம்ம வந்து நம்முடைய உடலை வறுத்துக் கொள்வது இருக்கின்றதே, கல்யாணம் முடியும் போது அப்படியே சோர்ந்து போயிடுறார். என்ன ஆச்சுங்க, கல்யாணத்துல ஈடுபட்டுங்க, தொண்டு கட்டி போச்சு, ஒரு உடல் நோய் விட்டு விட்டார், ஹெல்த் பாதிச்சிருச்சு, இப்படியா நிக்கா என்பது? நிக்கா இவ்வளவு லேசானது. ஐசருஹா மௌனத்தன், சிரமம் குறைந்த நிக்காக தான் பரக்கத்திலேயே மிக பிரம்மாண்டமான பரக்கத், மிக அபரிமிதமான பரக்கத். பரக்கத்துனா என்னங்க, பரக்கத்துனா நம்ம வந்து அதுக்கு அல்லாவின் பொறுத்து வந்து வழங்கப்படக்கூடிய ஏற்பாட்டுக்கு பேர் பரக்கத், ஏற்பாட்டுக்கு பேர் பரக்கத். ஒருவர் கனவு கண்டார், நல்லடியாரு கனவு கண்டார், ஒரு பெரியவங்க வந்து சொல்றாங்க, உனக்கு 100 திரகம் இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்குன்னு நீ எடுத்துக்கொள்ளுன்னு சொன்னான், அடையாளம் காட்டுறான். அவர் கேட்டார், அதுல பரக்கத்து இருக்குதா? என்ன நல்லடியாரு இப்படித்தான் யோசிப்பாங்க, எந்த காரியம் செய்தாலும் அல்லாவின் பொறுத்து பரக்கத்தா இருக்கணும், பரக்கத்து ஏற்படணும். பரக்கத்துங்கிறது அளவு பெரிதான விஷயத்துக்கு பேர் இல்லை. இந்த சம்பவத்தில் உங்களுக்கு புரியும், அந்த சாலிகான மனிதர் கேட்டார், 100 திரம் உங்களுக்கு இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது எடுத்துக்கொள்ளலாம்.
சொன்னா அதுல பறக்கத்து இருக்குதா இல்லன்ட்டாங்க. சொன்னவர் தகவல் சொன்னவர் சரி வேண்டான்ட்டாங்க. மனைவி எடுத்துட சொன்னாங்க, இப்படி ஒரு கனவு நான் பார்த்தேன், அடரே நீங்க அந்த 100 திரவத்தை தவற வர்றீங்க, போய் எடுத்துட்டு வாங்க. இல்ல பறக்கத்து இல்லன்ட்டாங்க, எடுத்து பிரயோஜனம் இல்லை, 100 எண்ணிக்கையில பெருசு. அடுத்த நாள் கனவு பார்த்தார், 10 திரகம் 10 வெள்ளிக்காசுகள் அங்க வைக்கப்பட்டிருக்கின்றது, நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். கேட்டாங்க பறக்கத்து இருக்குதா இல்லன்னு, அப்ப வேண்டாம்ட்டான். சரி 100 தான் எடுக்கல, 10 திரகத்தையாவது எடுத்துக்கொள்ள வேண்டாமா. 3வது நாள் கனவு பார்க்கிறார், இந்த இடத்துல 1 திரகம் வைக்கப்பட்டிருக்கு வெள்ளிக்காசு, நீங்க எடுத்துக்கோங்க, அதுல பறக்கத்து இருக்குதா? ஆமா இருக்குதுன்றான். உடனே போய் எடுத்துட்டு, இப்ப 100 திரகத்துல பறக்கத்து இல்ல புறக்கணிச்சுட்டாங்க, 10 திரகத்துல பறக்கத்து இல்ல அதை வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஒரே 1 திரகம் தான் எண்ணிக்கையில, ஒன்னு சின்னது, அத வந்து பறக்கத்து இருக்குதுன்னு சொன்னதுனால எடுத்துட்டு வந்தான். எடுத்துட்டு வந்து என்ன செய்தாங்க, கடைவீதிக்கு வழியா வரும்போது அழகான அங்க மீன் விற்றதை பார்த்து மீன் வாங்கிட்டாங்க. மனைவிட்டு கொண்டு வந்து இது சமைங்கன்னு கொடுத்தாங்க. மீனை அறுத்து பார்த்தா அற்புதமான விலை மதிப்பான உயர்ந்த ஒரு முத்து அதுல இருந்தது, மீன் வயிற்று. அதை கொண்டு போய் பஜாருக்கு கொண்டு போனா 500,000 பொற்காசுகள் பெறுமதியான ஒரு முத்து. 1 திரகம் பறக்கத்து இருக்குதுங்கிறது வெளிப்பாடு இதுதான். நமக்கு பறக்கத்துன்னு சொன்னா அது புரியாது, அது அல்லாவின் பொறுத்து. இந்த பறக்கத்து என்பது குறைந்த நம்ம ஏற்பாட்டில் அல்லாஹ்வுத்த நம்ம நிறைவான தேவைகளை நிறைவேற்றுகின்றான். சில நேரத்தில் காசுபனுகள் இல்லாம கூட நம்முடைய காரியங்கள் நடத்தி வைக்கிறான், இதுதான் பறக்கத்து என்பது. சொல்றதுக்கு நேரம் இல்லை. அப்ப ஐஸ்வரும் ஆதமும் நிக்காகி பறக்கத்து ஐஸ்வரோ மௌனா தான். இந்த பறக்கத்துங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில அதை நம்ம இழந்ததன் காரணமாக அதோட அருமை நமக்கு தெரியல. பறக்கத்தின்மை நம்ம பாவங்கள்னால, தீனுக்கு புறம்பா நடப்பதனால, அல்லாவை மறந்து வாழ்வதனால நம்முடைய வாழ்க்கையில பறக்கத்து எடுக்கப்பட்டு விட்டது. எப்படி பறக்கத்து எடுக்கப்பட்டு விட்டது? உடல் ஆரோக்கியம் உள்ளவர், ஆனா அவருக்கு ஏராளமான பிரச்சனைகள், பிராபலம், உடல் பிராபலம். ஆரோக்கியமா இருக்க வாழ வேண்டும். இந்த வயசுல இவ்வளவு நோய்ங்களா, இன்னும் பிராபலங்களா? சின்ன வயசு சிகத்தா இருக்க வேண்டியவர், சேகத்துல பறக்கத்து இல்ல, ஆயுள்ல பறக்கத்து இல்ல, நம்முடைய நேரத்துல பறக்கத்து இல்ல, நம்முடைய பொருள்கள்ல பறக்கத்து இல்ல. எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தலைங்க, என்ன குறைச்சலுங்க? நிம்மதியின்மை, நம்முடைய நிம்மதி பறக்கத்து. அல்லாஹத்தலா சின்ன ஏற்பாட்டுல அல்லாஹத்த நிம்மதியா வாழ வைக்கணும். ஆனா இன்று வந்து நம்ம அல்லாஹுடைய ரசூலுடைய வழிமுறை நம்ம கைவிட்டதன் காரணமாக நம்முடைய வாழ்க்கையில பறக்கத்து என்பது அல்லாஹத்துல பறிச்சுட்டான். எல்லா செல்வங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனா நம்முடைய தேவைகள் பூர்த்தி ஆகல. நேரம் காலம் இருக்கிற மாதிரி இருக்குது, நேரம் பத்தலைங்க. இப்படி ஆரம்பிச்சா அதுக்குள்ள முடிஞ்சு போச்சுங்க. நம்முடைய வாயில்ல பறக்கத்து இல்ல, நம்முடைய ஏற்பாடுகள்ல பறக்கத்து இல்ல, நம்முடைய பிளான்கள்ல பறக்கத்து இல்ல, எல்லாம் பறக்கத்தின்மை. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, நிக்காஹை சிரமம் இல்லாம நடத்தினா அதுல பறக்கத்து இருக்குது. என்ன பறக்கத்து? கணவன் மனைவி நிம்மதியா வாழ்வாங்க, உறவுகள் வளருவதற்குள்ள, உறவுகள் மறருவதற்குள்ள வாழ்க்கை ஏற்படும், அவங்க மூலமா சாலியான சந்ததிகள் வருவாங்க. இன்று ஆடம்பரமா நிக்கா நடத்திட்டு அதன் பறக்கத்தின்மையினுடைய விளைவு என்னன்னு சொன்னா, நிக்கா முடித்த சில நாட்களிலே கணவன் தனது மனைவி பிரிந்து கொள்கின்றார்கள். என்னிடத்துல அடிக்கடி குடும்ப விஷயங்கள் வருகின்றது, 3 நாள் தான் வாழ்ந்தோம், எங்களால வாழ முடியாது, நோட்டீஸ் அனுப்பிச்சுட்டாங்க. அழகா ஆடம்பரமா விமரிசையா கல்யாணம் நடத்தப்பட்டது, ஆனா கணவன் மனைவிக்கு இடையில பொருத்தம் ஏற்படல. எல்லாம் பார்த்துதான் நிக்கா செய்தாங்க, விசாரிச்சுதான் நிக்கா செய்தாங்க. இன்னார் தான் மாப்பிள்ள, இன்னார் பொண்ணு, எல்லாருக்கும் தெரியும். ஆனா ரெண்டு பேருக்கு இடையில மனம் ஒன்றி வாழ்வது என்பதும், அவங்க வந்து வாழ்க்கையில சந்தோஷமா வாழ்வது என்பதும் அல்லாஹ்வுத்தால பறிச்சுட்டா. ஏன் நம்ம வந்து காசை அடிப்படையாக்கணும், பொருளாதாரத்தை அடிப்படையாக ஆக்கணும், ஏ ஆடம்பரமான ஏற்பாட்டை அடிப்படையாக ஆக்கணும், பறக்கத்து என்பது அல்லாஹ்வுத்தால எடுத்துட்டா. நல்ல தம்பதிகளா இருக்கிறாங்க, சந்தோஷமா வாழ்றாங்க, குழந்தை பாக்கியம் இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை, என்னமோ தெரியலங்க, எல்லாம் இருக்குது, ஆனா என்னன்றே தெரியல, ரெண்டு பேருக்கும் சந்தோஷம் இல்லை. காரணம் என்ன? அதான் ஒருத்தர் வந்து பிரச்சனை சொன்னார், என் மனைவி மேல எனக்கு வந்து வருத்தமா இருக்குதுங்க, என் மனைவி பிடிக்கல, மனைவியோட ஒரு பேசுறது இல்லை, மனைவியோட உறவு வந்து கட் பண்ணி இருக்கிறார். என்னங்க பிரச்சனை? ஏங்க மனைவி? அவர் சொன்னாரு, என்னுடைய மனைவிட்ட என்ன தப்பு இருக்குதுன்னு சொன்னா குறைவா இருக்கு, நான் சொல்றது அப்படியே செய்யறா. புரியுதுங்களா? நான் சொல்றது அப்படியே செய்யறா, இதுல என்ன பிரச்சனை வரல, இல்ல நான் சொன்னது அப்படி செஞ்சா அங்க பிரச்சனை இல்ல. இது பிரச்சனை இல்லாம வாழ்க்கையை வந்து அவர் தப்பா நினைச்சுக்கிட்டார். நான் சொல்றது அப்படியே கேட்கிறா, நான் சொல்றது அப்படியே செய்யறா, அதுக்கு மாற்று கருத்து இல்ல, அதுக்கு எதிர்ப்பு இல்ல, அதற்கு வித்தியாசமானது இல்ல, அதனால எனக்கு பிடிக்கல.
புரியுதுங்களா? இது பிடிக்காதுக்கு என்னென்னமோ பிரச்சனைகள் சொல்லலாம். மனைவி தன் பேச்சை கேட்கிறாங்கிறது கூட பிடிக்கல. அப்ப எவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில நம்ம இழந்திருக்கிறோம் பாருங்க. தீனை அடிப்படையாக்காமல், சுண்ணத்தான வழிமுறையை அடிப்படையாக்காமல் நம்ம வந்து ஏற்பாடு செய்து கொள்ளக்கூடிய இந்த வாழ்க்கை முறை இருக்கின்றது, நம்ம கடைபிடித்துக் கொண்டு இந்த வாழ்க்கை முறை இருக்கின்றது, நம்முடைய வாழ்க்கையில பறக்கத்து போயிடுச்சு, பறக்கத்தை எடுத்து எடுக்கப்பட்டு விட்டது பாருங்க. சரி, மனைவி வந்துட்டாங்க, நல்ல இடத்துல பெண் கட்டி இருக்கிறோம், ஆனா மனைவி நம்முடைய பேச்சை கேட்க மாட்டேங்கிறான். கணவர் நல்ல கணவரா இருக்கிறார், படிச்சிருக்கிறார், உத்தியோகம் எல்லாம் இருக்குது, ஆனா மனைவியோடு உடன்பட்டு வாழ தயாராக இல்லை. குழந்தைகள் பிறந்துட்டாங்க, அந்த குழந்தைகள் எப்படி வளர்றாங்க? பெற்றோர்களுக்கு வந்து விரோதமாக, பெற்றோர்களை அவமதிக்கக்கூடியவங்களாக, பெற்றோர்களுக்கு தொல்லை தரக்கூடியவங்களாக, பெற்றோருடைய கட்டுப்பாட்டுல இருந்து மீறி நடக்கூடியவங்களாக பாக்குறோம். ஏன் நிக்கால நம்ம வந்து தவறான ஒரு வழிமுறை கேட்கிறோம், கையாண்டோம், அதனால குழந்தைகள் மேல பாதிப்பு ஏற்படுகின்றது. ஒரு நாள்ல ஏற்படக்கூடிய பாதிப்பு அல்ல, ஒரு விஷயத்துல ஏற்படக்கூடிய பாதிப்பு அல்ல. நிக்கா என்ற இந்த குடும்ப ஒரு வாழ்க்கையில ஒரு தடவைங்க நான் நல்லா செஞ்சுட்டு போலாமுங்க, இப்படிதான் நினைக்கிறோம். வாழ்க்கையில ஆசையா ஒரு தடவை தான் நிக்கா செய்யறோம், அது ஆடம்பரமா விமர்சையா நாலு பேர் மெச்சுக்கிற மாதிரி ஊரே பாராட்டுற மாதிரி நடத்தணும்னு துடிக்கிறோம். ஆனா அல்லாஹ் ரசூல் சொன்னது என்ன? எளிமையா செய்யுங்க. நேற்று நான் அசர் இலிப்பூர்ல தொழுதேன், இலிப்பூர்ல தொழுதேன், அசர் தொழுதேன். நமக்கு தெரிந்த ஒரு ஜமா சாத்தி கார்கும் திருவள்ளூர் கார் ஒடியாந்து முசாபா செய்தார் சந்தோஷமா. அவர் சொன்னார், நாங்க பெண்ணை பார்த்து நிச்சயம் செய்வதற்காக மாப்பிள்ளையோட வந்தோம், குடும்பத்தார் எல்லாம் ஒரு ஏழு எட்டு பேர் வந்தோம். வந்த நேரத்துல ஒரு சாதம் ஏற்பட்டது, எல்லாம் குடும்ப அமைக்கத்தை எல்லாம் இருக்கிறாங்க, பெண் வீட்டார் சம்மதிச்சாங்க, அங்கே நிக்கா நடத்திட்டோம். எப்படிங்க நம்ம எல்லாம் நிச்சயார்த்தம் என்பது ஒரு படலம், அது ஒரு நிகழ்வு பெரியது. அப்புறம் தேதி குறித்து அப்படி ஏற்பாடுகள் நடத்து மாசக்கணக்காக, அப்புறம் தான் நிக்கா செய்வோம். சும்மா பெண்ணை பார்த்து ஒரு கருத்து முடிவு ஏற்பட்டு நிச்சயார்த்தம் செய்து கொண்டு போலலான்னு வந்தோம். நேற்று செய்தி எங்க சஹாபாக்கள் காலத்து விஷயமா நமக்கு தெரியுது, நிக்கா எவ்வளவு லேசானது. ஏன் அவங்களுக்கு லேசாச்சு? தீன விளங்கிட்டாங்க, தாவத்துல வேலை அவங்க எடுத்துக்கொண்டாங்க, தாவத்துல ஊறி ஊறி அவங்களுடைய சிந்தனையில ஷரியத் அல்லாஹ்வுடைய நபியுடைய சுன்னத் இது தவிர வேற இல்லை. அந்த அடிப்படையில வாழ்க்கையின் அத்தனை விஷயங்களை அமைத்துக் கொள்வது அப்படின்னு வந்துருச்சுன்னு சொன்னா, அந்த விழிப்புணர்வு ஏற்பட்டதுன்னு சொன்னா, அந்த மரபு நமக்கு கிடைச்சிருச்சுன்னு சொன்னா, பாருங்க நிச்சயார்த்தத்துக்கான ஒரு பெண்ணை பாக்குறதுக்கான போனோம், பெண்ணு பிடிச்சிட்டு சரி அல்ஹம்துலில்லாஹ் நிக்கா செஞ்சாச்சு. அப்ப துணிமணிகள் ஏற்பாடு இல்ல, நகைகள் ஏற்பாடுங்கிறது இல்ல, வேறு விதம் விருந்து சொன்னாங்க, நேற்று நிக்கா நினைச்சு இன்னைக்கு மதியம் இந்த வலிமா முடிஞ்சிருச்சு, வாங்க ஒரு டீ சாப்பிட்டு போலாம், சந்தோஷமா அழைக்கின்றார். நான் போனதா அவருக்கு வந்து அந்த வலிமாவுடைய நிறைவு ஏற்பட்ட மாதிரி அவருக்கு ஆயிப்போச்சு. பாருங்க இவ்வளவு எளிமையா இருக்குது. இன்று நம்ம கற்பனையில கூட செய்து பார்க்க முடியாது. நிச்சயார்த்தத்தோடு அப்படியே நிக்கா அப்படியே ஏற்றுக்கொள்வோமா? நம்ம ஏற்றுக்கொண்டா நம்ம மனைமார்கள் ஏற்றுக்கொள்வாங்களா? நம்மளோட உறவினர்கள் ஏற்றுக்கொள்வாங்களா? அதென்ன இது, இது ஒரு நிக்காகா? இது இப்படியா நிக்காக? ஆஹ், அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்லி சுவானத்தன் நமக்கு இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு மார்க்கத்தை தந்திருக்கிறான். நபியுடைய வழிமுறையில நம்ம எதை செய்தாலும் அதுல ஹயர் இருக்கின்றது, பரக்கத்து இருக்கின்றது. அதுல நம்முடைய வாழ்வில நம்முடைய எல்லா விதமான முன்னேற்றங்களுக்கும் முன்னே மேம்பாடு ஏற்படுவதற்குள்ள அடிப்படை அல்லாஹத்துல வச்சிருக்கிறோம். பெரியார்கள் சொன்னாங்க, உலகத்துல மக்கள் காட்டக்கூடிய, காட்டி தந்த, வகுத்து தந்த எத்தனையோ வாழ்வியல் வழிமுறைகள், அதற்கு முன்னால் நபியுடைய வாழ்வியல் வழிமுறை அப்படிங்கிறது, நபி வழி என்பது இருக்கின்றது எவ்வளவுன்னு சொன்னா, அதுல மூன்று விதமான சிறப்பு தன்மைகள் இருக்குது. நபியுடைய சுன்னத், சுன்னத்துடைய அந்த விஷயத்திற்கு, அது எடுத்தாலும் எதை எடுத்தாலும், குடிக்கிறதுல சுன்னத்து, சாப்பிட்றதுல சுன்னத்து, உடுத்துறதுல சுன்னத்து, நம்ம சலாம் சொல்றதுல சுன்னத்து, ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்கிறது எத்தனை சுன்னத், எல்லாம் சுன்னத், மலஞ்சல கழிக்கிறது சுன்னத். இப்ப சுன்னத்தான வாழ்க்கை வழிமுறை இருக்கின்றது. உலகத்துல மனிதர்கள் அவங்க பெரும் பெரும் தத்துவ வாழ்க்கை தத்துவ ஞானிகளா இருக்கலாம், பெரும் பெரும் சீர்திருத்தவாதிகளா இருக்கலாம், பெரும் பெரும் வழிகாட்டிகளாக இருக்கலாம், அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகள் எல்லாம் ஒரு பக்கத்துல, நபிசல்லாசன வழிமுறை இருக்கின்றது, அது இன்னொரு பக்கத்துல நான் வைத்து ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னா, நபிசல்லாசன வழிமுறையில மற்ற எல்லா வழிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு மூன்று விதமான சிறப்பு தன்மைகள் இருக்கின்றது. நல்லா நினைவுல வைத்துக் கொள்ளுங்க. நீங்க சுன்னத்துன்னு வரும்போது இந்த மூன்றையும் நினைத்து பாருங்க. நபியுடைய வழிமுறை முதல்ல எளிமையானது, சிம்பிளானது. இந்த எளிமைங்கிறது ஒரு அற்புதமான ஒரு பவர். அது எளிமைக்கு ஒரு கவர்ச்சி இருக்கின்றது. எளிமையில அல்லாஹ்வுத்தால எல்லா விதமான சாதகங்களை வச்சிருக்கிற எளிமை. உலகத்துல எளிமை போதிக்கிறாங்க, ஆனா அந்த போதித்த போதனைகள்ல எளிமைக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை, அந்த வழிமுறைக்கும் சம்பந்தம் இல்லை. எளிமை சொன்னாங்க, எளிமையானது, எளிமை வாழ்க்கை அப்படிங்கறதெல்லாம் சொன்னாங்க.
ஆனா அதற்குரிய மெத்தட் அவங்க வந்து காட்டினாங்களே அதுல எளிமை என்பதற்கு எந்த இதுவும் இல்லை. நாயகம் சாஸ்திரம் எளிமை போதித்தாங்க, சாட்சால் முழு நிதர்சனமான எளிமை அப்படியே நமக்கு வழிமுறைப்படுத்தி காட்டினாங்க. நீங்க எது வேண்டாலும் எடுத்துக்கொள்ளுங்க. மிஸ்வாக் செய்வது என்பது ஒரு நபியுடைய சுன்னத். பல் துளக்கும் வழிமுறைகள் உலகத்தில் எத்தனையோ பேர் நாகரிகங்கள் காட்டியிருக்கிறாங்க. அதுக்கு எத்தனை நிபந்தனைகள், என்னென்ன அடிப்படைகள்? பல் துளக்கிறதுக்கு பேஸ்ட் வேணும், பிரஷ் வேணும், அது வேணும், இது வேணும், பாலிஷ் போடணும், பல் பாலிஷ், டூத் பாலிஷ் இருக்குங்கல்ல, அதுக்கு வந்து அந்த அந்த பல் ஆரோக்கியமா இருப்பதற்கான என்னென்ன ஏற்பாடுகள், என்னென்ன மருத்துவ ரீதியாக. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்துக்கும் அதுக்கு எவ்வளவு செலவழிக்க வேண்டியது இருக்கின்றது, அதற்கு எவ்வளவு ரிஸ்க் எடுக்க வேண்டியது இருக்கின்றது. மிஸ்வாக் என்ற ஒரு மொழி முறையில இவ்வளவு எளிமை, சிம்பிளானது, எங்க எடுத்துட்டு போகலாம், பாக்கெட்ல கூட வச்சுக்கலாம், எப்பவும் உபயோகிக்கலாம். நான் அதுக்கு நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்வாக் என்பதை எப்படி உபயோகித்தாங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு கட்டத்திலும் உபயோகித்தாங்க. தூங்கி எழுந்திரிச்சாங்கன்னா உபயோகித்தாங்க. வீட்டுக்குள்ளார வந்தாங்கன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல என்ன செய்வாங்கன்னு கேட்டாங்க. வீட்டுக்குள்ளார வந்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல என்ன செய்வாங்க, அஸ்வாஜ் முத்தஹாராத் எழுதி இருக்கிறாங்க, சொல்லி இருக்கிறாங்க, முதல்ல வந்து மிஸ்வாக் செய்வாங்க. எங்க மிஸ்வாக் செய்வாங்க? தன்னுடைய மனைவிமாரோட நெருக்கமா அன்பா பாசமா பழகுவதற்காக வேண்டி, அவங்களோட நெருங்கி வந்தது. வீட்டுல வந்து என்னங்க நீட்டு நிமிந்து படுக்கணுங்கிறது இல்ல, நீட்டு நிமிந்து படுக்கிறது தான் முதல் வேலை. நபிசாசம் என்ன செய்வாங்க? முதல்ல மிஸ்வாக் செய்வாங்க. அப்புறம் செஞ்சுட்டு என்ன செய்வாங்க? மனைவிமாரோட நெருங்கி இருப்பாங்க, அவங்களோட நேசபாசமா அந்த தூய்மையான வாயு கொண்டு அவங்களோடு பழகுவாங்க, பேசுவாங்க, நெருங்குவாங்க, முத்தமிடுவாங்க. இதான் அப்ப இதுக்கு பாருங்க, மிஸ்வாக் என்பது எவ்வளவு அடிப்படையானது. மிஸ்வாக்கில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எளிமையான ஒரு வழிமுறை காட்டி தந்தாங்க. அதனுடைய பலன்கள் கிதாபுல் உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க. அதுல 70 பலன்கள் இருக்கின்றது, 70 பலன்கள். இப்ப நேரம் இல்லை, சொல்றதுக்கு நேரம் இல்லை. கடைசியா என்னன்னு சொன்னா, மௌத்தாகும் போது கலிமா நசீப் ஆகும். டூத் பிரஷ்ல கேரண்டி இருக்குதுங்களா? வேறு பல் துளக்கும் வழிமுறைகள் ஏதாவது பல்புடையில உத்தரவாதம் இருக்குதுங்களா? இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அற்புதமான வழிமுறை. இன்று மெடிக்கல் ரீதியாக, சயின்ஸ் ரீதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அன்றாட பழக்க வழக்கங்கள் வழிகாட்டினாங்களே, அதை ஒவ்வொன்றா ஆராய்ச்சி செய்யறாங்க. நம்ம சுண்ணத்தாரம் சாப்பிடுறது, கைகளை விட்டு சாப்பிடுறது, என்ன விஷயம், எவ்வளவு விஷயங்கள், அது ஒரு ஆராய்ச்சியாகவே, ஆராய்ச்சி தொகுப்பாக நபிசல்லாசனுடைய சுன்னத்து சயின்ஸ், நபிசல்லாசனுடைய சுன்னத்து மெடிக்கல் பலன்கள். இது மேலை நாட்டு அறிஞர்கள் ஆய்வு செய்து 1400 வருடங்களுக்கு முன்னால் நபிகள் நான் இப்படி சொல்லி தந்திருக்கிறாங்களா. ஆனா வந்து மருத்துவத்துறையில் அது ஒரு உயர்ந்த ஒரு வழிமுறையா இருக்கு. ஆரோக்கிய ஹெல்த்துக்கும் மனித ஆரோக்கியத்திற்கும் பல்வேறு விதமான நலன்களுக்கும் அடிப்படையான வழிமுறையாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நபிசாசல்லமுடைய சுன்னத்துல முதல் விஷயம் என்னன்னு சொன்னா, எளிமையானது. எளிமையை நம்ம எல்லாரும் விரும்பலாமா? எளிமைங்கிறது வந்து கண் அலங்கோலமா இருப்பதற்கு பெயர் இல்லை. எளிமைங்கிறது என்னங்க? எளிமைனா சில பேர் அலங்கோலமா இருப்பது, நீட்னஸ் இல்லாம இருப்பது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. எளிமை என்பதுல எவ்வளவு நீட்னஸ் இருக்குது, ஆனா எந்த பொருளாதார சிரமம் இல்லாம, எந்த உடல் ரீதியான மென்டலி எந்த பிரச்சனைகள் இல்லாம எளிமையா அதை மேற்கொள்ளலாம், சிம்பிளா அதை நடைமுறைப்படுத்தலாம். எளிமை நபிடா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த சுன்னத்துல வந்து முதல் விஷயம் எளிமை இருக்கின்றது. இரண்டாவது இருக்கின்றது, அதுல வந்து அழகு இருக்கின்றது. அழகு புரியுதுங்களா? நபிசாசனம் காட்டி தந்து ஒவ்வொரு சுண்ணத்தை எடுத்துக்கொள்ளுங்க, அதுல அழகுத்தன்மை இருக்கின்றது. மற்றவங்க காட்டி தந்த அந்த வழிமுறைகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது நேர்த்தியா இருக்கு. நபியுடைய சுண்ணத்து நேர்த்தியானது, நாகரிகமானது, பண்பாடு நிறைந்தது, அழகு மிக்கது. அதுக்கு மேல ஒரு அழகான ஒன்றை யோசிக்கவே முடியாது. நபிசாசன் என்ன ஒரு வழிமுறை அழகுங்கிற அடிப்படையில் காட்டி தந்திருக்கிறாங்களோ, அதுக்கு மேல ஒரு ஒரு வழிமுறை உலகத்துல யாருமே யோசிக்க முடியாது. அப்ப நபி அல்லாஹால அப்படிப்பட்ட ஹிக்மத் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் அவங்களுக்கு அவ்வளவு ஞானத்தை கொடுக்கிறான். அல்லாவின் புறத்திலிருந்து நபி சாஸ்திரம் வழிகாட்டுறாங்க ஒரு விஷயத்தையும். கல்யாணத்துல கணவன் மனைவி உறவு பட்டு சொல்லும் போது, கணவன் தன்னுடைய மனைவியை எப்படி தன்னுடைய வாழ்க்கை இல்ல வாழ்க்கைக்கு தயார்படுத்தணும் சொன்னா, தூது அனுப்புங்கள் சொன்னான். எல்லாருக்கும் புரியுற விஷயம் அல்ல, தூது அனுப்புங்கள் நாகரிகமா, எவ்வளவு அழகா, கொச்சையா இல்லாம. மனிதன் தன்னுடைய இயற்கையான அந்த தேவையை அந்த நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு எல்லை மீறி, நாயசாசன் சொன்னாங்க மனிதன் தன்னுடைய மனைவியோடு கூடும் போது மிருகமாறு கூடக்கூடாது. நாகரிகம் கிட்ட தந்திருக்கிறார் அழகா.
அவர் நபியுடைய சுன்னத்தில் எளிமை இருக்கின்றது, அதற்கு அடுத்தபடியாக அழகுத்தன்மை இருக்கின்றது, மூன்றாவதாக அது முழுமையானது, அரைகுறையானது அல்ல. நபியுடைய வழிமுறை அரைகுறையா இருக்குதுங்க அல்லது குறை உள்ளதா இருக்குதுங்க, இப்படி சொல்லவே முடியாது. நம்ம அல்ல, இந்த மாற்றார்கள் ஏற்றுக்கொள்றாங்க நபியுடைய வழிமுறை முழுமையானது, பூர்த்தியானது, அதுல எந்த கோணமும் குறை என்று சொல்ல முடியாது, எந்த மிஸ்டேக்கும் சொல்ல முடியாது, மைனஸ் பாயிண்ட் இல்லை. நபியுடைய வழிமுறையில மைனஸ் பாயிண்ட் என்பதே இல்லை, எல்லாம் முழுமையானது. இப்ப மூன்று விஷயங்கள் இருக்கின்றது, எளிமையானது, அழகானது, முழுமையானது, நேர்த்தியானது, நாகரிகமானது, பண்பாடு நிறைந்தது, செல்வ செய்வதற்கு இலகுவானது, எல்லாரும் செய்யலாம். இவங்க பணக்காரர் செய்யணும், ஏழைகள் செய்ய முடியாது, அவங்க படித்தவங்க செய்ய முடியும், படிக்காதவங்க செய்ய முடியாது அப்படிங்கல்ல. பாமரர் முதல் படித்தவர்கள் வரை, ஏழை முதல் பணக்காரர் வரை, அத்துணி பேரும் ஒரே நேரத்தில் நபியுடைய வழிமுறையை அழகாக, எளிமையாக, இலகுவாக செய்வதற்காக உள்ள வழிமுறை தான் நபி சாசன் காட்டி தந்திருக்கிறாங்க. சுன்னத் என்பது, நிக்கா என்பது அப்படித்தான். நீங்க உலகத்துல எங்க பார்த்தாலும் நிக்காவுடைய ஹுத்பா ஓதுனாங்கன்னு சொன்னா, இந்தியாவில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவின் அனைத்து மாநிலங்களும், உலகத்தில் எந்த ஆப்பிரிக்க நாடுகளாகட்டும், அரபி நாடுகளாகட்டும், அங்க வந்து நிக்காக ஓதப்படும் போது அந்நிக்காக மின் சுன்னத்தின்னு ஒரு துவா இது அதிஸ் ஓதப்படுகின்றது. நிக்கா என்பது என்னுடைய வழிமுறை. உலமாக்கள் ஆய்வு செய்து எழுதியிருக்கிறாங்க, ஏன் நிக்காக மட்டும், நபியுடைய காட்டி தந்த எத்தனையோ சுன்னத்துகள் இருக்கின்றது, அதை மின் சுன்னத்தி என்று சொல்லல, அந்நிக்காக மின் சுன்னத்தி என்பது இதை மட்டும் குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறாங்களே, ஏன்? அப்ப தெரியுது, பிற்காலத்தில் இந்த உம்மத்து நபியுடைய சுன்னத்தை, குறிப்பா நிக்காங்கிற சுன்னத்தை எப்படி மாத்திடுவாங்க, எப்படி அடிப்படையற்றதாக்கிடுவாங்க, எப்படி உருக்குலைத்திருவாங்க, அதுல நபிசாசன் சொல்லி தந்த வழிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு அவனோட மனோ இச்சைகளின்படி சமூக ஒரு அமைப்பு என்ற அடிப்படையில, சமூக குடும்பத்துடைய முன்மாதிரி என்ற அடிப்படையில அவங்க நிக்காவுடைய அமைப்பையே மாத்திடுவாங்க. மாத்திட்டாங்க, நிக்கா மாத்திட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த அந்த எளிமையான முறையை நம்ம விட்டுட்டு மறந்துட்டு மிக பாரமான சுமையான விஷயங்களை எடுத்துக்கொண்டு இன்று நிக்கா என்பது ஒரு கடினமான ஒன்றாக ஆக்கிட்டோம். நிக்கா என்பது சமுதாயத்தில் ஒரு பிரச்சனைக்குரியதாக ஆக்கிட்டோம். அதனால எளிமையான நிக்கா என்பதை மறந்துருச்சு இந்த உம்மத்து, மறந்துருச்சு. சுன்னத்தான நிக்கா என்பது இந்த உம்மத்து மறந்துருச்சு, மறக்க கூடாது. அதனால மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகின்றது, சுன்னத்துக்கு புறம்பா நடைபெறக்கூடிய அந்த நிக்காவுடைய மஜ்லிஸ்ல அந்நிக்காகும் சுன்னத்தி என்று நம்முடைய பொட்டில் எடுத்த மாதிரி, நம்முடைய தலையில அடித்த மாதிரி, நீங்க நிக்கா நடத்துறீங்களா, இது சுன்னத்தான முறையில் தான் நடத்துறீங்களா கேட்கிற மாதிரி இருக்கு. யாருக்கு உணர்ச்சி இருக்குது பாருங்க. நபி காட்டி தந்த இந்த நிக்காவுக்கும் நீங்க செய்யற நிக்காவுக்குள்ள வேறுபாடு, வானத்துக்கும் பூமிக்குள்ள வேறுபாடு, மலைக்கும் மடுவுக்குள்ள வேறுபாடு. அந்நிக்காகும் சுன்னத்தி, என்னுடைய வழிமுறை என்று நிக்கா என்று சொல்லப்பட்ட அந்த நபியுடைய வழிமுறை சுன்னத்தை நிக்காக நீங்க எப்படி ஆக்கிட்டீங்க? யூதர்கள் நசாராக்களுடைய வழிமுறையில, உலகத்தில் செல்வ பிரியர்களும் பணக்கா பண ஆசை பிடித்தவர்கள் செய்யக்கூடிய அந்த வழிமுறைகள்லாம் இதுல புகுத்திட்டீங்களே, என்னென்ன அனாச்சாரங்கள்! அல்லா 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 சொல்ல முடியாது, அல்லா மன்னிக்கணும். நிக்காங்கிற பேர்ல நம்ம சமூகத்துல அந்த ஒரு வழிமுறையில எவ்வளவு தீமைகளை, எவ்வளவு அனாச்சாரங்களை, எவ்வளவு சடங்குகளை உள்ள புகுத்தி நிக்காக ஒரு குழப்பமானதாக, நிக்காக ஒரு இருள்மயமானதாக ஆக்கிட்டமே, இருண்டதாக ஆக்கிட்டமே, நாளைக்கு அல்லாஹ்விட்ட என்ன பதில் சொல்லுவோம்? சொன்னாங்க அந்நிக்காக மின் சுன்னதி, நல்லா ஜாக்கிரதை எச்சரிக்கிற மாதிரி இருக்குது. கல்யாணத்துக்கு முன்னாடி யோசிக்கணும், கல்யாணம் முடிவு செய்த பிறகு இது வேண்டாமுங்க அது வேண்டாமுங்க எல்லாம் முடிவு செஞ்சாச்சுங்க, அந்த பார்ட்டிக்கு முடிவு செஞ்சாச்சு, இந்த இது புக் பண்ணி ஆச்சு, இதெல்லாம் ஏற்பாடு ஆயிருச்சு, இப்ப சொன்னா எப்படிங்க அது தவிர்க்க முடியாதுங்க. எவ்வளவுதான் அதிர்த்து சொன்னாலும், எவ்வளவுதான் அவங்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டாலும், இல்லைங்க இது நம்முடைய வழிமுறை இல்லை, இல்லைங்க எல்லாம் செஞ்சாச்சுங்க, எல்லாம் ஏற்பாடாயிரு, அட்வான்ஸ் கொடுத்தாச்சுங்க, அது அப்படி ஆயிருச்சுங்க, இப்படி ஆயிருச்சு. இப்ப அன்றுக்காக மின் சுன்னத்திங்கிற இது ஹுத்மாவுல இது வழிமுறையா ஓதப்படுகின்றது. இது வந்து இந்த சமுதாயத்திற்கு நெற்றியில் அடிக்கிற மாதிரி, அவங்க இந்த நபியுடைய சுன்னத்தை எவ்வளவு அலங்கோலப்படுத்திட்டாங்க, எவ்வளவு வித்தியாசப்படுத்திட்டாங்க, எவ்வளவு உருக்குலைத்து விட்டார்கள், அவங்களுக்கு சொல்ற மாதிரி இருக்கின்றது. நபி அன்னிக்கா மின் சுன்னத்தி என்று சொன்னாங்க, மின் சுன்னத்தியா இல்லைங்க, நபி அன்னிக்கா மின் சுன்னத்தி என்று சொன்னாங்க, நாம செய்யக்கூடிய இதை பார்த்தாங்கன்னு சொன்னா, நாயக சாஸ்திரம் என்னுடைய சுன்னத்தில் இல்லை, லைச மின் சுன்னத்தி, உங்க நிக்கா என்னுடைய சுன்னத் பிரகாரம் இல்லை. நபியுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்முடைய நிக்கா மஜ்லிஸ்க்கு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மஜ்லிஸ் அல்ல, அதற்கு மாற்றாகத்தான் இப்படிப்பட்ட நிக்காக அறிமுகப்படுத்தப்படுகின்றது. நம்ம நடத்தக்கூடிய நிக்கா
நம்ம நிக்கா நிமிஷாசல்ல வந்து சொன்ன பார்த்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? லைசமின் சுன்னதி. இப்பவும் அவங்க கபர்ல இருந்து ஒன்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஹதீஸ்ல வந்திருக்கின்றது, ரிவாயத்தில் வந்திருக்கின்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் உம்மத்துடைய அமல்கள் காட்டப்படுகின்றது. அமல்கள்னா வெறும் இபாதத்து தொழுகை மட்டுமல்ல, ஓதுறது தஸ்மீ செய்யறது மட்டுமல்ல, உம்மத்துடைய நிக்கா முறைகளும் காட்டப்படுகின்றது. ஆஹா, நான் எப்படிப்பட்ட அழகான நிக்கா முறை காட்டி தந்தேன், என்னோட உம்மத்து இந்த நிக்கா முறை மாத்திட்டாங்களே, வேதனைப்படுறாங்க, கபர்ல வேதனைப்படுறாங்க. உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க, நபி சாசனம் உயிரோடு இருந்தவர்கள் இருந்த போது யூதர்கள் நசாராக்களும் தொல்லை கொடுத்து வேதனைப்படுத்தினாங்க. இப்படிங்க, யூதர்களும் நசாராக்களும் விரோத போக்கின் காரணமாக நபி அவர்களுக்கு ஏராளம் பல்வேறு விதமான தொல்லைகள் கொடுத்தாங்க, வேதனைப்படுத்தினாங்க. ஆனா இன்று உம்மத்தினால உம்மத்துடைய சுன்னத்தை தவறிய, சுன்னத்தை மறந்த வாழ்க்கை தரத்தின் காரணமா, வாழ்க்கை நிலையின் காரணமா நபி கபரில் இருந்து வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறான். நம்ம இங்க ஜாம் ஜாம் நிக்கா நடத்திட்டு இருக்கிறோம், நம்முடைய நிக்கா அங்க சமர்ப்பிக்கப்படுகின்றது, நபி பார்த்து வேதனைப்படுறாங்க. அந்த நிக்கா நமக்கு தேவைங்களா? நபி வேதனைப்படக்கூடிய நிக்காவில் பரக்கத்து ஏற்பட முடியுமா? அதான் ஒரு பெரியார் கனவு பார்த்தாங்க. கனவுல ஒரு நபி சொல்லாசன் அவரை சந்தித்த போது ஒரு கேள்வி கேட்கிறாங்க. யார சொல்லல, சஹாபாக்கள் உங்களோடு வாழ்ந்த போது அவங்க சில நேரத்தில் தவறிய நேரத்தில், அவங்க கடமை தவறிய நேரத்தில், பொறுப்பு தவறிய நேரத்தில் அவங்க மேல நீங்க வருத்தப்பட்டிருக்கிறீங்க, வருத்தப்பட்டு நபிசாசனம் பேசாம இருந்திருக்கிறான், சலாமுக்கு பதில் இல்லை, கலாம் இல்லை, எதுவும் இல்லை. இன்னும் சொல்ல போனா சஹாபாக்களை சொல்லி அவங்களோடு அவங்கள விட்டு ஒதுங்கி இருங்க. சோசியல் பைக்கா, தபுக்கு போறல மூன்று சஹாபாக்கள் கலந்து கொள்ளல, அவங்களுக்கு வசதி இருந்தும் வாய்ப்பு இருந்தும் தக்க காரணம் இல்லாம ஒரு அலட்சியத்தின் காரணமா, சோம்பேறித்தனத்தின் காரணமா கலந்து கொள்ளல. அல்லாஹ்வுடைய உத்தரப்பிரகாரம் நபி வருத்தப்பட்டாங்க, வருத்தப்பட்டு அவங்க சலாம் சொல்ல வர்றாங்க, முகத்தை திருப்பிக்கிறாங்க, ஆசையா பேச வர்றாங்க, பேசல. யாரெல்லாம் நட்பா இருந்தாங்களோ அவங்களெல்லாம் பிரிந்திருக்க சொல்லிட்டாங்க. கடைசி கட்டமாக அவங்களுடைய மனைவிமார்களை கூட அவங்களை விட்டும் இல்லற வாழ்க்கையில ஒதுங்கிருங்கன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவு கடுமையான, ஏன்னா தீனுக்கான மார்க்கத்துக்கான உயிர் கொடுக்க வேண்டிய நேரத்தில், போராட வேண்டிய நேரத்தில், மால்ஜானுடைய தேவைப்படக்கூடிய நேரத்தில், ஒரு உம்மத்து ஒரு உம்மத்துடைய ஒரு நபர் அல்லாஹ்வுடைய தீனுக்கு தகாஜா தேவை ஏற்படும் நேரத்தில் அதை அலட்சியப்படுத்தி விட்டு, புறக்கணித்து விட்டு, அவர் கவனக்குறைவாக அதை விட்டு விலகி இருக்கிறாருன்னு சொன்னா இதை மன்னிக்க முடியாத விஷயம், நபிசாசனம் அவளால் ஜீர்ணிக்க முடியாத விஷயம், அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். 55 நாட்கள் அவங்களோடு பேசல. இப்ப அந்த நிகழ்ச்சியை குட்டி சுட்டி காட்ட அந்த பெரியார் கேட்கிறாங்க, யார சூழல்லா, நீங்க உங்களோட உயிரோடு இருந்தும் போது உங்கள அன்புக்குரிய பாசத்துக்குரிய சஹாபாக்க, அவங்கெல்லாம் யார் சஹாபினா? ஒரு தடவை நபி பார்த்துட்டாங்கன்னா அவன் சஹாபி. இவங்க அவங்கள்ட்ட இவ்வளவு தீன் கட்டிருக்கணுங்கிறதெல்லாம் இல்லை, ஒரு தடவை இந்த கண்ணால் நபியை பார்த்துட்டாங்க, அவங்க சஹாபி. கண் பார்வை இழந்தவர்கள் நபியை பார்க்கல, நபியுடைய பார்வை அவங்க மேல விழுகுது, அவங்களும் சஹாபி. அப்துல்லாஹும் ரதியல்லாஹு தலானும் காலமெல்லாம் நபியுடைய திருவதனத்தை பார்க்கல, அவனுடைய ஒளிமயமான அந்த முகத்தை பார்க்க முடியல, நபியை குரலை கேட்டாங்க, நபியுடைய போதனைகளை கேட்டாங்க, பார்க்க முடியல. ஆனா நபியுடைய பார்வை அந்த சஹாபின் மேல பட்டது, ஒரு சஹாபி. சஹாபாக்கள் எப்படிப்பட்ட பாசத்துறையுன்னு சொன்னா, நீங்க கிட்டா சஹாபாக்கள் சரிதில் படிச்சிருக்கலாம், நபியின் மீது உயிரே கொடுத்தான், முழு அன்பு பாசம் உலகத்துல யாருக்கும் காட்ட முடியாத, எந்த இடத்திலும் காட்ட முடியாத பாசத்தை நபி அவர்களோடு காட்டினாங்க. அப்படிப்பட்ட பாசம் உள்ள சஹாபாக்கள் விஷயத்துல அவங்க வந்து போருக்கு கலந்து கொள்ள அல்லாஹ்வுடைய பாதையில அவங்க புறப்படல அப்படிங்கிற ஒரே காரணத்தினால நாயகம் ஸல்லல்லாஹு அவங்களோடு வருத்தப்பட்டாங்க, அவங்களோடு ஒதுங்கி இருந்தாங்க. அந்த சம்பவம் குரான்ல சொல்லப்பட்டிருக்கு, அல சலாசத்தில்லதின் குல்லிபு மதீனா விசாலமாக இருந்தும் கூட அவங்களுக்கு நெருக்கடியா காட்சியளித்தது. எல்லாம் அந்நியர்கள் அந்யோன்மா பழகினாங்க, நட்புறவோடு பழகிட்டு இருந்தாங்க, இன்று எல்லாம் அந்நியர்களா காட்சியளிக்கிறாங்க. அந்த மதீனாவில் இருக்க முடியுமா? 55 நாட்கள் கழிச்சாங்க. அது மாதிரி உங்களுடைய ஹயாத்துக்கு பிறகு, நீங்க மூத்தான பிறகு கபர்ல உம்மத்துகளை பற்றி நீங்க இப்படி வேதனைப்படுறீங்களா, வருத்தப்படுறீங்களா? ஆமான்னு சொன்னாங்க. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, கனவு விஷயமா இருந்தாலும் பெரிய படிப்பினை இருக்கின்றது, நல்லடியாரில் பார்க்கக்கூடிய கனவுக்கு பெரிய அர்த்தம் இருக்கின்றது. யார சொல்ல, நீங்க அந்த மூன்று சஹாபாக்களை வந்து நீங்க வெறுத்தீங்க, ஒரு அல்லாஹ்வுக்காக வேண்டி அவங்களை வந்து பேசாம சலாம் கூட சொல்வதற்கு பதில் சொல்லாம அவங்க வந்து நீங்க அவளோடு உங்களுடைய உறவு முறித்து கொண்டீங்களே, முகம் திருப்பி கொண்டீங்களே, அது மாதிரி நீங்க இறந்த பிறகு உங்க கபர்ல நீங்க அப்படி செய்யறது உண்டா? இந்த மாதிரி ஒரு சொன்னாங்க. ஆமான்னு சொன்னாங்க.
என்னுடைய சுன்னத்தான அடையாளமாக தாடியை சிரைத்து விட்டு என்னுடைய கபருக்கு அருகில் வந்து சலாம் யா ரசூல் அல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலா என்று சொன்னா நான் முகத்தை திருப்பிக்கிறேன். இன்றும் ஒரு உம்மத்துக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்நாள்ல ஒரு தடவையா இருக்கலாம், ரெண்டு தடவையா இருக்கலாம், நபியுடைய சன்னிதானத்துக்கு ரவுதாவில் போய் சலாம் சொல்லக்கூடிய பாக்கியம், நபியுடைய சுன்னத்தை நாம புறக்கணித்து விட்டு முகத்தை கிளீன் ஷேவ் செய்து கொண்டு நபியுடைய சன்னிதானத்துக்கு போறோம், புனிதமான பாக்கியமான இடம், அங்க போய் அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூல் அல்லா, யா நபி அல்லா, யா ஹபீப் அல்லா சொல்றோம், நான் முகத்தை திருப்பிக்கிறான், நான் திருப்பிக்கிறேன்னு சொன்னான். அதனால எவ்வளவு பெரிய விஷயம், சுன்னத்து என்பதில் மானசீகமா நபியோடு நமக்கு ஈர்ப்பு தொடர்பு ஏற்படுகின்றது. மன் அஹயா சுன்னத்தி இந்த பசாதி உம்மத்தி பலஹு மேத்து அஜுரு ஷஹீத், என்னுடைய சுன்னத்துகள் மௌத்தாக்கப்படும் நேரத்திலே, மறக்கப்படும் நேரத்திலே என்னுடைய சுன்னத்தை வாழ வைக்கக்கூடியவர், உயிர்ப்பிக்கக்கூடியவருக்கு 100 ஷஹீதுகளுடைய நன்மை கிடைக்கின்றது என்று சொன்னான். மன் அஹப்ப சுன்னத்தி அஹப்பனி, என்னுடைய வழிமுறை யார் நேசித்தார்களோ அவர்கள் என்னை நேசித்தவர்களாவார்கள். மன் அஹபனி காணமாய் ஃபில் ஜன்னா, என்னை நேசித்தவர் என்னோடு சொர்க்கத்தில் இருப்பான். நபியோடு சொர்க்கத்தில் இருக்கணும், அவருடைய நேசபாசம் நமக்கு கிடைக்கணும்னு சொன்னா இந்த உலகத்துல நபியோட சுன்னத்தை அனுனுவா நம்முடைய பழக்க வழக்கங்கள்ல, நம்முடைய அத்தனை விஷயங்கள்லயும் நம்ம கடைபிடிக்கணும். நிக்காஹ் என்பது அப்படித்தான், அன் நிக்காஹும் இன் சுன்னத்தி. கொஞ்ச நேரம் இந்த சமுதாயம் சிந்தித்து பார்க்கணும், இன்னும் நம்ம வந்து சுன்னத்தான இந்த முறையிலிருந்து எவ்வளவு தூரமா போயிட்டோம். இன்னும் சுன்னத்தான முறையில் எளிமையான நிக்காஹ் செய்வதுங்கிறது எங்களுக்கு தெரியாது, சொன்னாலும் எங்களுக்கு நமக்கு புரியாது. அது ஒரு நிக்காக அல்ல, அது என்னங்க கல்யாண வீடு மூத்தான வீடு மாதிரி இருக்குதுங்களே, இன்னைக்கு தோரணம் கட்டல, அலங்கார இது ஏற்படுதல, விமர்சனங்கள் இல்லைன்னு சொன்னா இது என்னங்க வந்து மூத்தான வீடு மாதிரி இருக்கும், எவ்வளவு நம்முடைய மென்டாலிட்டி கெட்டு போச்சு பாருங்க. அதனால அல்லாஹ் ஜல்லு தாலா இந்த தாவத்து உழைப்பின் மூலம் அப்படிப்பட்ட சுன்னத்துகளை ஹயாத்தாக்குவதற்குள்ள ஏற்பாடுதான் இங்க நடந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையில நிக்காகங்கிற ஒரு முதல் முக்கியமான விஷயம், வாழ்க்கையில எப்பவும் அடிக்கடி செய்யப்படக்கூடிய விஷயம் அல்ல, அந்த ஒரு தடவை சுன்னத்தை கூட, ஒரு தடவை வாய்ப்பை கூட முழு நபியுடைய வழிமுறை பிரகாரம். முகமது காசிம் 400 ரஹமத்துல்லாஹி அலைஹி தேவபந்தின் உலமாக்கல்ல மிகப்பெரிய பிரபலமான ஆலிமா இருந்தாங்க. அவங்க ஆங்கிலேயருடைய காலத்துல வந்து ஆங்கிலேயருக்கு எதிர்ப்பாக பிரச்சாரம் செய்தாங்க, இந்திய விடுதலைக்கான நம்முடைய உலமாக்கல் பாடுபட்டாங்க, அதெல்லாம் நீண்ட சரித்திரம். இப்ப ஆங்கிலேய கவர்மெண்ட் அந்த மாதிரி உலமாக்கலை பெருக்கெடுத்து கொண்டு விட்டது. முகமது காசிம் 400 ரஹமத்துல்லாஹி அவர்களை பிடிப்பதற்கான கைது செய்வதற்கான தேடிட்டு வர்றாங்க. சொன்னாங்க இன்னைக்கு கொஞ்சம் ஒளிஞ்சுக்குங்க, எதிர்கள்ட்ட தேவையெல்லாம் மாட்டக்கூடாது, அவங்க நியாயமா செயல்படுறாங்க, சத்தியத்துக்கு வந்து சாதகமா இருக்கிறாங்க, அசத்தியத்துக்கு எதிராக பாடுபடக்கூடியவங்க, ஏன் பயப்படணும், இல்ல இல்ல அவங்க வந்தா பார்க்கணும் அப்படின்னு இல்ல, நீங்க ஒளிந்து கொள்ளுங்கன்னு சொன்னாங்க சாத்திகள், ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, மூணு நாள் ஆச்சு, வெளியே வந்துட்டாங்க, தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. சாத்தியெல்லாம் சொன்னாங்க, நீங்க வந்து உங்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக வேண்டி, உங்களுடைய கண்ணியத்தை தீனுடைய இந்த மக்காமை பாதுகாப்பதற்காக வேண்டி ஒளிந்து கொள்வது என்பது நபியுடைய ஒரு சுன்னத், நாயகம் ஸல்லம் ஒளிஞ்சிருக்கிறாங்க. ஹிஜ்ரத்து போன பயணம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், மக்காவில் எதிரிகளுடைய ஆக்கிரமிப்பு, எதிரிகளுடைய தொல்லை அதிகமான போது சஹாபாக்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஹிஜ்ரத்து போனாங்க, ஒரு கட்டத்தில் நபியும் மதீனாவுக்கு போனாங்க. நபி மதீனாவுக்கு போற அந்த காட்சி, அந்த சம்பவம் எப்படின்னு சொன்னா, எடுத்ததும் உடனே மதீனா மக்காவிலிருந்து கிளம்பி போகல, சவுர் கோயில மூன்று நாள் ஒளிந்திருந்தாங்க, மறைஞ்சிருந்தாங்க. அல்லாஹ் பாத்துக்குவான், அல்லாஹோட உதவி இருக்குதுன்னு சொல்லி நபிசாசோட ஹிஜ்ரத் பயணங்கிறது ஒரு மாஸ்டர் பிளானிங். அதை வந்து இப்ப விவரமா சொல்லக்கூடிய நேரம் இல்லை, நபிசாசல்ல மேற்கொண்ட அந்த அத்துணை விஷயங்களும் ஒரு சமுதாயத்துக்கு நமக்கு வழிகாட்டக்கூடிய மாஸ்டர் பிளானிங். நம்ம இந்த மாதிரி கட்டங்கள்ல, இந்த மாதிரி பிரச்சனைகள் போது நம்ம எப்படி திட்டமிடணும், எப்படி நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுங்கிற அழகா வழிகாட்டி இருக்கிறாங்க. ஆசிம் 400 ரஹமத்துல்லாஹி சொன்னாங்க, தேவையின் போது ஒளிஞ்சிருக்கிறது என்பது நபியுடைய சுன்னத், ஆனா அதே நேரத்தில் மூன்று நாள் தான் ஒளிஞ்சிருந்தாங்க. ஆகவே அந்த சுன்னத்தை நான் வந்து மாத்தமா மூணு நாளைக்கு மேல நான் ஒளிய விரும்பல, அரங்க உயிரை விட பெருசு, உயிருக்கு ஆபத்து இருக்கு, எந்த நேரத்தில் வேண்டாலும் இங்கிலீஷ்காரன் பிடிச்சிடலாம், கைது செய்தரலாம், கைது செய்தா என்ன வாங்க, எந்த உத்தரவாதம் இல்லை. ஆனா அவங்க தைரியமா என்ன செய்தாங்க, நபியுடைய சுன்னத்தை வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை, இது மாதிரி ஒரு தடவை ஒளியக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமா தெரியாது, தீனுக்காக வேண்டி, அல்லாஹுக்காக வேண்டி, சமுதாயத்துக்காக வேண்டி ஒளியலுங்கிற கட்டம் வந்தபோது நபியுடைய ஒரு சுன்னத். ஆனா அந்த ஒளியறதுல வந்து நபி சாஸ்திரம் மூன்று நாள் தான் ஒளிஞ்சிருந்தாங்க, அதனால மூன்று நாட்களுக்கு மேல நான் ஒளிய தயாராயில்லை. நிக்காஹ் என்பது நம்முடைய வாழ்க்கையில அடிக்கடி வரக்கூடிய வாழ்க்கையில ஒரு தடவையா இருக்கும், நம்முடைய குழந்தையுடைய நிக்காஹ், நம்முடைய பிள்ளையுடைய நிக்காஹ், மகனுடைய நிக்காஹ், சகோதரனுடைய நிக்காஹ், நம்ம
வந்து எல்லாரும் மெச்சுக்கிற மாதிரி எல்லாரும் சந்தோஷப்படுற மாதிரி செய்யணும். அதிரத் மோனா இல்லியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவங்க தாவூத் வேலையை செய்த போது ஆரம்ப காலகட்டத்தில் சாத்திகளுடைய நண்பர்களுடைய தெரிந்தவருடைய நிக்காஹுடைய நிகழ்ச்சிக்கு போவான், நிக்காஹுடைய நிகழ்ச்சிக்கு போவான். ஒரு தாயி எந்த நிகழ்ச்சியும் அவர் வந்து தாவத்துடைய நோக்கத்துக்காக அதை பயன்படுத்துகின்றார். இங்க கலந்து கொள்றது, அதுல போறது, அந்த வாய்ப்புகளை தாவத்துக்கான பயன்படுத்துறா, தாவத்துக்கான யோசிக்கிறார். இங்க போய் நம்ம தாவத்தை வைப்பதற்கு, மக்களை வந்து தீன் பக்கம் நெருங்க வைப்பதற்கு இது ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளணும். அப்படி ஒரு டெல்லியில ஒரு நண்பருடைய தெரிந்தவருடைய நிக்காவுக்கு போனான். அங்க வந்து எல்லாரும் இருந்திருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, பெண்ணு வீட்டுக்காரங்க. ஒரு சின்ன ஒரு அவங்க தக்ரீர் செய்தாங்க. நிக்காக மஜிலிசுக்கு வந்திருக்கூடிய மாப்பிள்ளை விட்டார்களே, பெண் விட்டார்களே, உறவினர்களே, சொந்த பந்தங்களே, பாருங்க இந்த நல்ல நாள், சந்தோஷமான நாள். நிக்காக என்பது மனித வாழ்வு ஒரு சந்தோஷமான நாள். இந்த சந்தோஷ நாள்ல நீங்க உங்களை சார்ந்த அத்துணை பேரையும் சந்தோஷப்படுத்த நினைக்கிறீங்க. நம்ம வீட்டுல வேலை செய்யறவங்க கூட துணி வாங்கி கொடுத்தா அந்த நாள்ல நிக்காஹ்ல கக்கூஸ் கழுவு வரக்கூடிய அவங்களுக்கு கூட நிக்காஹ் அழைப்பு கொடுக்கணும். அவங்களும் எனக்கு எங்களெல்லாம் கூப்பிடல அப்படின்னு குறை வந்துடக்கூடாது. யாரையும் மறக்கிறது இல்லை, யாரையும் விடுறதில்லை. குடும்ப ரீதியா பகமை இருந்தா கூட, அவங்களுக்கு இடையில வருத்தம் இருந்தா கூட, எப்படியாவது சந்தோஷப்படுத்தி நிக்காஹ்ல அவங்க கலந்து கொள்ள வைப்பதற்காக நம்ம பணிந்து போய் அவங்கள்ட்ட வந்து வாலண்டரியா அவங்க சமாதானம் சொல்றோம், ராசி ஆகிக்கிறோம், வாங்க நிக்காஹ்ல கலந்து கொள்ளுங்க. ஏன்னா அவங்க நம்முடைய நிக்காஹ்னுடைய சந்தோஷத்துல நீங்களும் பங்கு பெறணும். இப்படி நம்முடைய உறவின் அடிப்படையில, நம்முடைய தொடர்பின் அடிப்படையில எல்லாரையும் திருப்திப்படுத்த நாம நினைக்கிறோம் நிக்காஹின் பெயரால். கொஞ்சம் யோசிங்க, இந்த நிக்காஹின் பெயரால் அல்லாஹ்வை ரசூலின் திருப்திப்படுத்தணுங்கிற ஐடியா இருக்குதுங்களா? பாருங்க அதை தவறிடுறோம். விழுந்து விழுந்து உபசரிக்கிறோம், விழுந்து விழுந்து வரவேற்கிறோம், விழுந்து விழுந்து அவங்களை எல்லாம் நம்முடைய நிக்காஹுக்கு அழைக்கின்றோம். யாரும் விடுபடக்கூடாது, லிஸ்ட் போட்டு ஒரு தடவைக்கு மேல பல தடவை யாரும் விடுபட்டுட்டாங்களா எல்லாத்துக்கும் கேட்டுக்கிறோம், என் பேர் பண்ணிக்கிறோம், எல்லாத்துக்கும் அழைச்சாச்சுங்க. எல்லாரையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய வாய்ப்புங்க, எல்லாரையும் திருப்திப்படுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பங்க அப்படின்ட்டு நீங்க எல்லாரையும் திருப்திப்படுத்த நினைக்கிறீங்க. இந்த நிக்காஹுடைய மஜ்லிஸ் இல்ல அல்லாஹ் ரசூலை திருப்திப்படுத்தணுங்கிற உங்க அவனும் இல்லையான்னு கேட்கிறான். இப்ப நம்ம நடத்தக்கூடிய நிக்காஹுடைய மஜ்லிஸ் அல்லாஹ் ரசூலை திருப்திப்படுத்த முடியுங்களா? கொஞ்சம் நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம வட்டிக்கு கடன் வாங்கி நிக்காஹ் நடத்துறோம், ஆடம்பரம்ங்கிற பேர்ல இல்லை மீறி நம்ம செலவுகள் செய்யறோம், அதன் மூலமா ஏழை குமர்கள் நிக்காஹ் செய்வதற்கு வழி தெரியாம அவங்க வந்து வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். இப்ப நம்ம எல்லாரையும் திருப்திப்படுத்துறோங்கிற அந்த ஒரே முனைப்புல நம்ம வந்து கல்யாணத்தை எப்படி நடத்தணுங்கிறதெல்லாம் நம்ம வந்து அந்த நேரத்துல மறந்து போட்டு அல்லாஹ் ரசூலை மறந்துடுறோம், அல்லாஹ் ரசூலுடைய திருப்தியை மறந்துடுறோம். அல்லாஹ் நம்மளை எல்லாம் மன்னிப்பானா? மௌலானா இல்லியாஸ் ரஹ்மத்துல்லாஹி நிக்காஹுடைய மஜ்லிஸுக்கு இதுக்காகனு போவான். அல்லாஹ் ரசூலுடைய திருப்திங்கிறது என்னங்க? தீனை கொண்டுதான் இருக்குது. நம்முடைய வாழ்க்கையின் ஒரு விஷயங்களையும் தீன் அடிப்படையில் ஆக்கிக் கொள்ளுங்க, சரியத்தின் அடிப்படையில் ஆக்கிக் கொள்ளுங்க, சுண்ணத்தின் அடிப்படையில் ஆக்கிக் கொள்ளுங்க. எல்லாரும் தயார் தானா? தயார். நிக்காஹ் வீட்டுக்காரங்களே, நீங்களும் அல்லாஹ்வுடைய பாதையில கிளம்புங்க. இந்த விஷயம் வரணும். அல்லாஹ்வை திருப்திப்படுத்துறதுங்கிறது நம்முடைய வாழ்க்கையில தீன், முழு தீன் வருவதை கொண்டுதான். அல்லாஹ்வுடைய ரசூலை திருப்திப்படுத்துவது என்பது நம்முடைய வாழ்க்கையில நபியுடைய வழிமுறையை அனுவா பேணுவதன் மூலமாகத்தான், கடைபிடிப்பதன் மூலமாகத்தான். அதை கைவிட்டு விட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் என்னுடைய திருப்தி கிடைக்கும்னா கண்டிப்பா கிடைக்காது. அதனால முதல்ல நம்ம நிகத்தே இல்லை, என்னங்க நம்ம நிக்காஹா அல்லாஹ் ரசூலுடைய திருப்தியை அடைந்து கொள்ளணும், அவங்களுடைய திருப்தி வேணும், அவங்களை எப்படி திருப்திப்படுத்தலாம் அப்படிங்கிற அந்த நியத்தும் இல்லை, அந்த ஐடியாவும் இல்லை, அந்த கவனமும் இல்லை. இப்ப நிக்காங்கிற பேர்ல அதெல்லாம் கண்ணை மறைச்சிருது. அல்லாஹ் ரசூல் விஷயம் எல்லாம் வச்சோம்னா இந்த மாதிரி நம்ம நிக்காஹ் நடத்த முடியாதுங்க. அல்லாஹ் ரசூல்ங்கிற விஷயத்தை நம்ம முன் வச்சோம்னு சொன்னா நம்ம வந்து இந்த நம்ம நினைச்சதெல்லாம் இது இங்கே சாதிக்க முடியாதுங்க. ஆகவே அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அல்லாஹ்வுடைய கிருபையினால தபலீகுடைய இந்த உழைப்புல நிக்காஹ் என்ற இந்த பார்வை இப்ப சொன்னேன். இழுப்பூர்ல நிச்சயார்த்தம் பண்ணுவதற்காக வேண்டி, நிச்சயார்த்தம்ங்கிறது ஒரு தனி இது இல்லை, பெண்ணை பார்த்து மாப்பிள்ளைக்கும் பெண்ணுக்கும் முடிவு செய்யலான்னு வந்தவங்க ஒரு சாதக சூழ்நிலை அடிப்படையில அப்படியே நிக்காஹ் நடத்திட்டாங்க. எவ்வளவு செலவு மிச்சவங்க, எவ்வளவு சிரமம் வச்சவங்க. வெயில் காலத்துல நிச்சயார்த்தத்துக்கு ஒண்ணு சந்திக்கிறது, வளர வர்றது ஒரு தடவை, கல்யாணத்துக்குன்னு வர்றது ஒரு தடவை, எவ்வளவு சிரமங்கள். அப்ப நிக்காஹ்ங்கிறது இவ்வளவு எளிமையானது, நம்ம அப்படி ஆக்கிட்டோம்னு சொன்னா எல்லா சிரமங்களையும் தவிர்க்கலாம். புரியுதுங்களா? அல்லாஹ் நமக்கு புரிய வைப்பானாக. நம்முடைய வாழ்க்கையின் அத்துணை விஷயங்களையும் சுண்ணத்தான அடிப்படையில, அந்த சுண்ணத்துங்கிறது எளிமையானது, அழகானது, முழுமையானது அப்படிங்கிற இந்த கண்ணோட்டத்தின் அடிப்படையில நம்ம அனைத்து சுண்ணத்துகளையும் வாழ்க்கையில, அன்றாட வாழ்க்கையில நமக்கு வரக்கூடிய அத்துணை விஷயங்களையும் நபியுடைய வழிமுறை இருக்கின்றது என்பதை மறந்துவிடக்கூடாது. அதை தேடி தேடி தெரிந்து தெரிந்து நம்முடைய வாழ்க்கையில உண்டாக்கிக் கொள்வதற்காக வேண்டி நம் முயற்சி செய்யணும். அதுக்காக வேண்டிதான் தாவத்துடைய வேலை.
தாவூத்துடைய வேலையில போக போக நபியுடைய சுன்னத்தில் என்ன அப்படிங்கிற பார்வை நமக்கு அந்த ஆசை துடிப்பு தேடல் வரும். அல்லாஹ் நமக்கு நம்ம அனைவர்களுக்கும் அப்படிப்பட்ட நல்ல உணர்வை தருவானாக. நம்முடைய வாழ்க்கையை முழு ஷரியத்தினுடைய சுன்னத்தின்படி அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் தௌபிஸ்டிவானாக. இந்த நிக்காகையும் எளிமையான அடிப்படையில நடத்துவதற்கு அவங்க தயாரானாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு பரக்கச்சிவானாக. அவங்க இந்த சிந்தனையை எளிமையா செய்யக்கூடிய இந்த சிந்தனையை அல்லாஹ் தாலின் வரவேற்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கின்றது. நபிக்கு பிடித்தமான விஷயமா இருந்தது. இந்த முன்மாதிரி இங்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையில தங்களுடைய குடும்ப நிகழ்ச்சிகள்ல அத்தனை விஷயங்களை இந்த எளிமையான முறையில செய்வதுங்கிறத நம்ம இப்ப முடிவெடுத்துக் கொள்வோமாக. வாஹுல் தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லாரும் அமைதியா இருங்க. இப்ப ஹுத்பா ஓதப்படுது. அல்ஹம்துலில்லாஹ் نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا صلى الله عليه وعلى اله وصحبه وازواجه واتباعه وبارك وسلم تسليما كثيرا كثيرا. اما بعد، اعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. وقال تعالى يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. وقال تعالى يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال رسول الله صلى الله عليه وسلم النكاح من سنتي. وقال ومن رغب عن سنتي فليس مني وورد عنه تناكه وتوالد وتكسر فإني أباهي بكم الأمم يوم القيامة. وقال رسول الله صلى الله عليه وسلم تنكح المرأة لأربع لمالها ولجمالها ولحسبها ولدينها فاظفر بذات الدين أو كما قال رسول الله صلى الله عليه وسلم نسأل الله أن يجعلنا ممن يطيعه ويطيع رسوله ويتبع رضوانه ويجتنب سخطه والحمد لله رب العالمين. என்னை பதினாலு கிராம மதிப்புள்ள தங்க நகை மகருக்கு சாட்சி ஒண்ணு அருந்தாங்கி சாதிக்கு ராஜா சாட்சி ரெண்டு ஆலங்குடி பி ஷேக் முகமது ஆகிய இருவரும் சாட்சிகளாக இருவரும் சாட்சியாக
இந்த இஸ்திமாவில் உங்களுக்கு ஹலால் மனைவியாக இருக்கா செய்து வந்தேன். السلام على سيدنا محمد عبد الله صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا. அவருடைய மகள் மகராஜ் பேகம் பெண்ணை பெண்ணை நான் வக்கீலாக இருந்து சாட்சி ஒன்று கோட்டை பாவுதீன் சாட்சி ரெண்டு கோட்டையூர் முகமது கான் ஆகிய சாட்சிகளாக இருவரும் சாட்சிகளாக நாலு கிராம் மதிப்புள்ள தங்க மோதிரம் மகருக்கு இந்த இஸ்திமாவுடைய சபையின் சார்பாக முன்னிலையில் உங்களுக்கு ஹலால் மனைவியாக செய்திருந்தேன். மதுக்கூரி கபுல் செய்து آمين. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء المرسلين سيدنا محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم شرفنا بالتقوى وجملنا بالعافية وارزقنا الجنة يا رب العالمين. اللهم ألف بين هذين العروسين الجديدين كما ألفت بين نبينا آدم وحواء عليهم الصلاة والسلام. اللهم ألف بينهما كما ألفت بين نبينا إبراهيم وسارة فهاجر عليهم الصلاة والسلام. اللهم ألف بينهما كما ألفت بين نبينا موسى وصفور عليهم الصلاة والسلام. اللهم ألف بينهما كما ألفت بين نبينا أيوب ورحمة عليهم الصلاة والسلام. اللهم ألف بينهما كما ألفت بين نبينا سليمان وبلقيس عليهم الصلاة والسلام. اللهم ألف بينهما كما ألفت بين نبينا ومولانا محمد صلى الله عليه وسلم وخديجة الكبرى وعائشة الطهرى وسائر أمهات المؤمنين رضوان الله عليهم أجمعين. اللهم ألف بينهما كما ألفت بين أمير المؤمنين سيدنا علي كرم الله وجهه وفاطمة الزهراء رضي الله تعالى عنهما. اللهم بارك لهما بالرفاء البنين. اللهم بارك لهما بالرفاء البنين. اللهم بارك لهما بالرفاء البنين والبنات. اللهم افتح لنا أبواب الخيرات والبركات والنعمة والعافية والسلامة والراحة والحفاظة. ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار.
ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم وصلى الله تعالى وسلم وبارك على خير خلق سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين آمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب العالمين கணவன்களை பெரியவர்களே மாஷாஅல்லாஹ் இப்பொழுது தேவைகளுக்காக உள்ள நேரம் தேவைகளை பூர்த்தி செய்து சீக்கிரமாக சஃபில் வந்து அமர்ந்து கொள்ளுங்க பள்ளியில் மகரிப் தொழுகை முடிந்ததுடனே எங்க பந்தலில் தொழுகை ஆரம்பமாகும் உது இல்லாதவர்கள் உது செய்துட்டு வந்துருங்க உது இருக்கக்கூடியவர்கள் தஸ்பிஹாத்துகள் அப்படியே அமர்ந்து பூர்த்தி பண்ணிக்கொள்ளுங்க மூன்றாம் கலிமா 100 தடவை சலவாத்து 100 தடவை இஸ்திக்ஃபார் 100 தடவை இந்த திக்ர்களை பூர்த்தி செய்து கொள்ளுங்க அல்லாஹ் கபூல் செய்யும் அவங்க கையை வந்து